Hi, welcome back to my YouTube channel. Brian with you. In the video, we will see the 10,000 SIP mudiridil vandu Quant active fund vandu 4 kodigal vandu koduthirukku. Idu SIP mudiridil mathram. Indha fund pathina vandu idu oru multi cap fund. Indha fund pathina full vivarangala nam paakalam. In the video, we will talk about the Quant Active Fund. Now, who can invest in Lumpsum? Who can invest in SIP? Who can invest in SIP? We will talk about the fund. Full விவரங்களும் அடுத்து இந்த fund வந்து கேட்டகரி எப்படி பிரிச்சு முதலீடு பண்றாங்க அப்படிங்கற அந்த விஷயங்களும் ஸ்டாக் ஹோல்டிங்ல வந்து செக்டார் ஹோல்டிங் வந்து எப்படி இவங்க பிரிச்சு முதலீடு பண்றாங்க அப்படிங்கற அந்த விஷயமும் டாப் 10 ஸ்டாக்களோட அந்த டீடைலும் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு முதலீடு காலம் எவ்வளவு நாம இதல முதலீடு பண்ணிருக்கணும் அப்படிங்க கேட்டிங்கன்னா அடுத்து 10 வருடங்கள்ல வந்து குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் எப்படி செயல்பட்டுச்சு எப்படி வருமானம் கொடுத்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஓவர் டைம்ல வந்து நம்ம வந்து இதோட பெஞ்ச்மார்க்கோட குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் வந்து நம்ம கம்பேர் பண்றப்ப அது எப்படி வருமானம் கொடுத்திருக்கு குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் நிஃப்டி 50யோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப அதோட வருமானம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கற அந்த விஷயங்களும் SIPல முதலீடு பண்ணிருந்தா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி லம்சம்ல முதலீடு பண்ணிருந்தா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அடுத்து நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் அப்படிங்கற ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து இப்ப முதலீடு ஆரம்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி வந்து SIPல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் மேனி நான் SIPல முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் பலரும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி முதலீடு பண்ணறதுனே தெரியாது எந்த ஃபண்ட் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாடல் போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து தாராளமா உதவும் கூடிய விரைவில் இந்த மாடல் போர்ட்ஃபோலியோ லான்ச் பண்றத பத்தி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே மிட் கேப்பும் ஸ்மால் கேப் அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் இப்படின்னு செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஃபண்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து லார்ஜ் கேப்பும் இருக்கும் மிட் கேப்பும் இருக்கும் ஸ்மால் கேப்பும் இருக்கும் ஸோ இப்படி உங்களோட முதலீடுகளை வந்து பிரித்து முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்த முதலீடு வந்து லார்ஜ் கேப்பில் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் வந்து இந்த ஃபண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஓவர்லாப் ஆகும் அந்த ஓவர்லாப் நீங்கள் தவிர்த்துக்கோங்க லம்சம்ல இப்போ நம்ம முதலீடு பண்ணலாமா அதாவது மொத்த முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லம்சம் முதலீடு பண்ணுறதுக்கு இது சரியான டைம் கிடையாது ஏன்டா இப்போ வந்து மார்க்கெட் விழுந்துகிட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ விடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களோட முதலீடுகளை வந்து சப்போஸ் உங்கள் கையில் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் SIP மாதிரி என்ன பண்ணலாம் உங்கள் அமௌண்ட்டை வந்து ஒரு 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரித்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு ஃபால்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லம்சம் வழியாக அப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் கிடைக்கும் அல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு SIPல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் 4 வகையாக நீங்கள் பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் வந்து என்ஏவி கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் எப்படி முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முதலீடு காலம் எவ்வளோ நாம இதில் முதலீடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபண்டு வந்து இது ஒரு ஓப்பன் எண்டட் திட்டம் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எப்போ வேண்டாலும் முதலீடு பண்ணிட்டு உங்களோட பணத்தை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் பட் என்னட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து இதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 7 வருடம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் ஏன்டா 7 வருடத்தில் வந்து இந்த ஃபண்டில் வந்து லார்ஜ் கேப்பும் இருக்கு உங்களுக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்கு இந்த மூன்றும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஒரு ரிட்டர்னே வந்து இந்த ஃபண்டு வந்து கொடுத்துருக்கு ஒரு ஃபண்டில் மாத்திரம் நான் முதலீடு பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு சிறந்த ஃபண்டாக இருக்கும் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது வந்து மார்ச் 2001 லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச் மார்க்கு நிஃப்டி 500 மல்டி கேப் 50-25-25 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது அதாவது இந்த ஃபண்டில் வந்து எப்படி முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து லார்ஜ் கேப்லையும் 25% வந்து மிட் கேப்லையும் 25% வந்து ஸ்மால் கேப்லையும் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மல்டி கேப் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப எகெயின் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேயோ முதலீடு பண்ண வேண்டிய தேவை இருக்காது அன்லஸ் நீங்கள் ஒரு அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்டராக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்டோட என்ஏவிட மதிப்பு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 739.41 இருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் பிளானில் வந்து 0.58 இருக்கு அதே நேரத்தில் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா 1.88% இருக்கு இந்த 1.88%ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,229 crores நம்மள மாதிரி முதலீட்டாளர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 21.58% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் தான் இதில் பார்க்குறோம் எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு 50%ம் மிட் கேப்பில் ஒரு 36% அப்புறம் ஸ்மால் கேப்பில் ஒரு 14% முதலீடு பண்ணுறாங்க லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து
இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் பெரும்பெரும் நிறுவனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறதுனால உங்களோட முதலீடு வந்து பங்கு சந்தை சரிஞ்சிச்சுன்னா பெரிய அளவில் சரிஞ்சிடாது, ஓரளவு வந்து நீங்கள் மிட்கேப்பை விட வந்து இது பெட்டராக செயல்படும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய பங்குகளோட செக்டார்கள் பார்க்க போகிறோம். அதாவது டாப் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டியில் 17%, இண்டஸ்ட்ரியில் ஒரு 16%, கன்சியூமர் ஸ்டேப்பில் ஒரு 15%, கன்சியூமர் டிஸ்கிரேஷனில் ஒரு 15%, ஃபினான்ஷியலில் ஒரு 14%, ஹெல்த் கேரில் 10%, அப்புறம் மெட்டீரியலில் 7% முதலீடு பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டில் தெரியும், டெக்னாலஜியில் வரும் 3% தான் முதலீடு பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து பேங்கிங் வந்து பெரிய அளவில் கிடையாது. எல்லாம் இதுவெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய டாப் 10 ஸ்டாக்கில் தான் பார்க்குறோம். அதாவது அதிகபட்சமாக முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 21%, அதுக்கு அடுத்தது அரபிந்தா ஃபார்மாவில் ஒரு 12%, செயிலில் ஒரு 10%, ஐடிஸில் 10%, ஜியோ ஃபைனான்ஸில் வந்து ஒரு 8%, அப்புறம் பிரிட்டானியாவில் ஒரு 8%, அடானி பவரில் ஒரு 8%, ஸ்வான் எனர்ஜியில் ஒரு 8%, லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு 8%, அப்புறம் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்கில் ஒரு 7% முதலீடு பண்ணுறாங்க. இது வந்து டாப் 10 ஸ்டாக்குகளாக இருக்குது. அடுத்தது இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு, அதாவது நிஃப்டி 500 வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபண்டு வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன், பிஎஸ்சி 500ங்கிறது வந்து எல்லோ கலரில் இருக்குது. 20.52% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஒரு மாதத்துலேயும் அப்புறம் 3 மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 1 இயரில் 36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 இயரில் 17%, 5 இயரில் வந்து 31%, அதுக்கப்புறம் 7 இயரில் வந்து 23%, அதுக்கப்புறம் 10 இயரில் வந்து 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஎஸ்சி 500 வந்து பீட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃபண்டு கொடுத்த ரோலிங் ரிட்டர்ன் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரோலிங் ரிட்டர்ன்னா இந்த ஃபண்டு வந்து ஒவ்வொரு வருடம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நம்ம 10 வருடம் நம்ம பார்க்குறப்ப வந்து ஒரு 15% அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப வந்து இந்த ஃபண்டு வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2014 பார்த்தீங்கன்னா ஒரு 67% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2015 12%, 2016 வந்து ஒரு 1.5% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2017 பார்த்தீங்கன்னா 38% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2018 திருப்பி ஒரு ஸ்லைட்லி மார்க்கெட்டில் வந்து சரிவு வந்தப்போ இந்த ஃபண்டு வள இறங்கியிருக்கு, 2019 வந்து 3.97%, 2020 வந்து 43% கொடுத்துருக்கு, 2021 பார்த்தீங்கன்னா 55% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2022 வந்து 10%, அதுக்கப்புறம் 2023 வந்து 24% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது இப்போ நம்ம இந்த ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டையும் வந்து நம்ம நிஃப்டி 50யோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 2014 2023 வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து எப்படி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50யை பீட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வந்து எக்ஸப்ட் 2019 மாத்திரம்தான் வந்து நிஃப்டி அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டங்கள்லையும் வந்து நிஃப்டி 50யை பீட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி வழியாக நம்ம முதலீடு பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு 50,000 நம்ம முதலீடு பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தது மாதம் ஒரு 10,000 ரூபா மெனி நம்ம எஸ்ஐபி முதலீடு பண்ணுறப்போ வந்து ஒரு 23 வருடம், அதாவது இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 23 இயர்ஸும் நம்ம தொடர்ந்து 10,000 மெனி எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தால் ஓவராலாக வந்து 2810,000 ரூபா நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 4,07,443 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். இது எஸ்ஐபி முதலீடை பொறுத்த வரைக்கும். எஸ்ஐபி முதலீடுங்கிறது பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு சிறந்த ஒரு டூல்ஸு. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எந்த ஒரு ஃபண்டாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் செலுத்துகிறப்ப லாங் டேர்மில் எவ்வளோ பெரிய ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்தது நம்ம லம்சம்மில் மொத்தமாக ஒரு முதலீடு பண்ணியிருந்தால் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 2001 லான்ச் பண்ணாங்க. இதோட லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் இருக்கும். இந்த ஃபண்டு ஆரம்பிச்ச டயத்தில் வந்து நம்ம ஒரு 1 லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 யூனிட் கிடச்சிருக்கும். இன்றைக்கி ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 731.49 இருக்குது. யூனிட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ஏவியோட போட்டு பார்க்குறப்போ வந்து நமக்கு ஓவராலாக பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பண்ணின அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு
இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 73,14,900 ரூபீஸ் நமக்கு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 72 லேக் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23 இயர்ஸ் எடுத்திருக்கு. இவ்வளவுக்கு எவ்வளோ வந்து லாங் டர்மாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு அதிக ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பல வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு மல்டிகேப் ஃபண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான துறையிலையும் முதலீடு பண்ணுது, அதாவது எல்லா வகையான கேட்டகரியில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பலவிதமான துறையை வந்து நீங்கள் ஒரே ஃபண்டு மூலியம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் பல ஃபண்டில் முதலீடு பண்ண விருப்பப்படல, எனக்கு வந்து ஒரு ஃபண்டு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டு சிறந்ததாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.